ஃபுல்லாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர், தூத்துக்குடியிலே மீன்பிடி தொழில் தான் அதிகமாக நடக்குது. லட்சம் லாஞ்சி இருக்குது, ஒரே நேரத்தில் 1000-10000 லாஞ்சி வந்திருக்கும், 1000-க்கும் மேற்பட்ட லாஞ்சி வந்திருக்கு. மீன் கூட்டத்தை பாருங்கள் மக்களே, எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள், உள்ளே போய் காட்டுற பாருங்கள். இரவு நேரத்தில் 1 மணி வேறு கூட்டம் இருக்கும். வண்டியில் ஐஸ் போட்டு வெளியூருக்கு போவோம், வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கும் போகுது. ஐஸ் போட்டு வண்டியில் அடி ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், ஐஸ் அடிச்சு ஏற்றுறாங்க. பட்டாளம் மீன் எடுத்துகிட்டு வராங்க, மக்கள் வியாபாரிகள் மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. வியாபாரி வாங்குவாங்க, கறிக்கு வீட்டில் வாங்குவாங்க, சமையலுக்கு வாங்குவாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக லாஞ்சி நிற்கி அதை தரவாடி எடுத்து காட்டுறேன். இப்போ அந்த ஏலக்கூடத்துக்கு போய் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வண்டியில் எப்படி மீன் ஏற்றுறாங்க பாருங்கள், ஐஸ் அடித்து கொண்டு வராங்க பாருங்கள், ஐஸ் அடித்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏலக்கூடத்துக்கு போவோம், ஐஸ் அடித்து நொறுக்கி மிஷின் வச்சு நொறுப்புவாங்க. இந்த பாருங்கள் நண்பர்களே, மீன் ஐஸ் அடித்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க நண்பர்களே, ரொம்ப இறைச்சலாக இருக்கு. நான் பேச தெளிவாக பேசுதான்னு கேட்க தெரியல, பார்ப்போம். வியாபாரிகள் எவ்வளோ வியாபாரிகளை எடுத்துட்டு எடுத்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்க, மக்கள் கூட்டம் இருக்கும், வியாபாரி கூட்டம் இருக்கும். நண்பர்களே பாருங்க, நண்பர்களே ஆள் வாங்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. மீன் பாருங்க, மீன் பாருங்க, உள்ளே வந்துட்டோம். ஏலக்கூடத்துக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் நண்பர்களே, பெரிய பெரிய மீன் இருக்கும், சின்ன மீன் இருக்கும், எல்லா மீனும் இருக்கும். வியாபாரிகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க, மக்கள் கூட வர. நான் பேச தெளிவாக கேட்குதான்னு தெரில, ரொம்ப இறைச்சலாக இருக்குது. சண்டை எல்லாத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, என்ன மீன் கடை மாதிரி சத்தம் போடுறேன்னு கேட்பாங்களா, அதுதான் நண்பர்களே கேட்டுக்கோங்க, எவ்வளோ இறைச்சலாக இருக்குன்னு பாருங்கள். நான் பேச கேட்காதான்னு தெரில நண்பர்களே, நான் ரெண்டாவது தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இது தெளிவாக இல்லைன்னா மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு போடுறேன். பாரு நண்பர்களே, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க பாருங்க நண்பர்களே, எவ்வளோ கோயில் விழா மாதிரி இருக்குது. ஆனால் தினமும் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. மீன் திருக்க மீன் கிடக்கு, மரல் கிடக்கு, எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. என்னென்ன மீன் அங்கே தான் மீன்பட்டு வியாபாரம் நடக்கும், ஏலம் விடுவாங்க, அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு அப்பப்போ போடுறேன். மீன் பாருங்க நண்பர்களே, தெளிவாக கேட்க மாட்டுக்கிட்டு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தனியாக ஏலம் எடுப்பாங்களோ அதை எடுத்து காட்டுறேன் நண்பர்களே. இந்த தண்ணியை பாருங்க நண்பர்களே, டிவி வந்து வேடி எடுத்துருக்காங்க, சன் டிவி வந்து வேடி எடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே, சன் நியூஸ் வந்து ஏலம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பெருசு, மெட்ராஸ் கூட இங்கே தான் அதிகமாக கூட்டம் இருக்கும். பெரிய பெரிய மீனாக இருக்கும், சின்ன மீன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்க பெரிய மீன்லாம் காட்டுற மாதிரி கூட்டமாக இருந்துச்சு. இப்போ போயிட்டாங்க, புறா மீன் எல்லா மீனும் இருக்கும், பெரிய பெரிய மீனாக இருக்கும் பாருங்க. பெரிய அப்படியாமா, சரி வண்டி எவ்வளோ வண்டி இருக்கு பாருங்க, போயிட்டே இருக்காங்க. ஏன் சீலா மீன், பாறை மீன், ஊழி மீன், எல்லா மீனும் கிடக்குது பாருங்க நண்பர்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், விழா மீன் எல்லா மீன் இருக்கு நண்பர்களே பாருங்க, அதாவது பெரிய பெரிய மீனாக இருக்கு. சீலா மீன், சீலா மீன் இருக்குது வில கூட, அந்த சைடில் வச்சிர மீன் சொல்லுவாங்க. மீன் போமா, மீன் வாங்கியாச்சு நண்பர்களே, 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நாங்கள் அதிகம்.
பேசாமல் வந்தோம். அப்படியே ஒரு வீடியோ நம்ம போகலாம்னு போட்டுருக்கோம். பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ மீன் இருக்குது தெரியுமா? பெரிய மீன் சுறா மீன்லாம் ஒன்று இருந்துச்சு, அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட சேர்த்து சுறா மீன் இருந்துச்சு, மூலி மீன், சுறா மீன், பாறை மீன், திருக்க வச்சிரும், சீலா மீன், எல்லாமே புள்ளிக்கிழமை மீன், சீலா மீன், அது வந்து சீலா மீன் ஏலம் விட்டு இருக்காங்க பாருங்க, ஏலம் விட்றாங்க. நண்டு, சின்ன நண்டு, மீன், நண்டு, ஐஸ் அடிச்சு வண்டி விரிய விடிய பெய்கிட்டு தான் இருக்கு நண்டுகள். ஒரு மணி ரெண்டு மணி வரை பெய்கிட்டு இருக்கும் மீன் பிடி வண்டி. சின்ன மீன், பெரிய மீன், எல்லாமே மீனும் இருக்கு. ஏலம் விட்றதை எடுத்து காட்டுறேன் பாருங்க நண்பர்களே, பாருங்க நண்பர்களே. தூத்துக்குடியிலேயே மீன் பிடித்தது தான் நம்பர் ஒன்ல இருக்கு நண்பர்களே. வியாபாரிகள் வாங்கிட்டு போவாங்க, மக்கள் வாங்கிட்டு போவாங்க, மீன் வளர்த்து பார்த்துக்கோங்க. பட்டா வச்சிருக்காங்களா? ஏலம் விடுவாங்க பாருங்க நண்பர்களே. கூலி மீன் ஏலம் விடுறாங்க நம்ம. நெத்திலி மீன், பால் நெத்திலி ஏலம் விடுறாங்க பாருங்க நம்ம. ஏலம் ஏலம் விடுறாங்க, ஏலம் விட்டுட்டு மீன் யாவாரம் இருந்து பாருங்க, யாவாரம் எடுத்துட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல் வந்து இருக்குவாங்க. Thank you.
பாறை மீன் இருக்குது, வெள மீன் இருக்குது, எல்லா வகை மீனும் இருக்குது நண்பர்களே. இன்னும் ஆள் அன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் முடியவே இல்லை. எவ்வளோ அந்த பக்கம் ரெண்டு ஏழை கூட இருக்கு நண்பர்களே, அதை எடுத்தால் இன்னும் வீடியோ பெரிய வீடியோ வரும். பெரிய சீலா மீன் திரும்ப